உங்களுடைய விருப்பத்தை செய்யுங்கள் என்று இந்த இடத்திலே நானும் உபதவிசாளர் மகேந்திரலிங்க கமிலனும் இணைந்ததாக கடைகளிலே சென்று பேசியிருந்தோம் கடை உரிமையாளர்களுடன். அப்போது அவர்கள் அதை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார்கள். தங்களுக்கு ராணுவ புலனாய்வுத்துறையின் அச்சுறுத்தல் காரணமாக பூட்டை திறந்திருந்தோம், இப்பையும் நாங்கள் பூட்டுவது என்றால் ஒரு அச்சுறுத்தல் நிலைமை இருக்கின்றது என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள். இதேவேளை எங்களுடைய நான் தவிசாளர் என்ற வகையிலே இன்னும் ஒரு முறைப்பாட்டை பகிரங்கமாக செய்கின்றேன். பஜ்ரோ வாகனத்தில் வந்த ராணுவ உயர் அதிகாரிகள் என்னுடைய வாகனத்துக்கு பல தடவை இடையூறு விளைவித்து, வாகனத்திற்கு முன்பாக பல தடவைகள் இடையூறு விளைவித்து அதனை வீடியோவும் பிடித்திருக்கின்றார்கள். இது என்னை தவிசாளர் என்ற முறையிலே என்னை அச்சுறுத்துகின்ற செயற்பாடு என்று நான் பகிரங்கமாக எங்களுடைய மக்களுக்கும் அதே நேரத்தில் உரிய தரப்புகளுக்கும் நான் கொண்டு வருகின்றேன். இந்த அடிப்படையில் இப்போதும் கூட இங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இராணுவத்தினர் தலையிட்டு பூட்டுகின்ற கடைகள் தொடர்பாக அவதானிப்பை செலுத்துகின்றார்கள். நாங்கள் சென்ற போது என்னிடம் வந்து சொன்னார்கள், உங்களை கைது செய்வோம் என்று போலீசார் சொல்லியிருந்தார்கள். நான் கேட்டேன், எதன் அடிப்படையில் கைது செய்வீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், மக்கள் மீது நீங்கள் பலவந்தத்தை பிரயோகித்தால் கைது செய்யப்படுவீர்கள் என்று. ஆனால் நாங்கள் அங்கே சொன்னோம், நாங்கள் பலவந்தத்தை பிரயோகிக்கவில்லை, அவர்களுடைய உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் அச்சுறுத்தப்பட்டு கடைகள் திறக்கப்பட்டிருந்தால் அது பற்றி நான் தவிசாளர் என்ற முறையில் விசாரித்து வருகின்றேன் என்று அதன் பின்னர் போலீசார் விலகி கொண்டார்கள். ஆனால் இராணுவத்தினருடைய தலையீடு தொடர்ந்தும் நடைபெற்றது கொண்டுதான் இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே நான் நினைக்கின்றேன், காலையிலிருந்து அதாவது இந்த இராணுவத்தினருடைய அச்சுறுத்தல் காரணமாக இந்த மக்கள் கடைகளை திறந்திருந்தார்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். இலங்கையிலே அடிப்படையிலே இராணுவ ரீதியாக மக்கள் நடத்தப்படக்கூடாது, ஜனநாயக ரீதியிலே மக்கள் நடத்தப்பட வேண்டும்.